கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா செர்லேஜ் அப்படிங்கிற போக்குமான் பத்தி தான். ஸோ அதுக்கான சின்ன கைடு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் அது வந்து நம்மளோட போக்கிமான் யூனிட்ல வந்து ஏஓஎஸ் லேண்டில் லேண்ட் ஆகுது. ஸோ நீங்க காசு கொடுத்து பை பண்றவங்க பை பண்ணிக்க முடியும், மற்றபடி உள்ளவங்க இப்போ பை பண்ண முடியாது. ஒரு 6 நாள் கழிச்சு நம்ம பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 7 நாள் கழிச்சு பை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஷாப்புக்கு அப்போ தான் வரும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஒரு கோயில் சவுண்டுனால அங்கே மியூசிக் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது நிறுத்துவாங்கன்னு பார்த்தா நிறுத்த வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சாரி பார்த்தேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டைரெக்டாக, சரிங்களா? ஸோ இங்கே இதுதான் செர்லைஸ் போக்கிமான். இது உண்மையிலேயே என்ன சொல்கிறது, இது எவால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெட் கலரில் சின்னதாக இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு சின்னதாக உள்ள டாய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உண்மையிலேயே நல்லா அமேசிங்கான இதாக தான் இருக்குது. சரிங்களா, போக்கிமானோட மாடலிங்கும் நல்லா இருக்குது, ப்ளஸ் போக்குமரோட அனிமேஷனும் சூப்பர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹல்ட் ஐட்டம் வந்து நான் இது வச்சுருக்கேன், நீங்கள் நார்மலாக இது கூட என்ன பண்ணுங்கள், அட்டாக் வெயிட் வேணால் எடுத்துகிட்டு ரேசர்களா வீக்னஸ் பாலிசி ஃபோக்கஸ் பேண்ட் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ அது ஸ்டார்டிங்கில் ஒரு போக்குமர் கற்றுக்கும் போது ஃபோக்கஸ் பேண்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் டீமோ லைக் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ட்ரியோட்டியோ போகும்போது கொஞ்சம் டேமேஜ் பூஸ்ட்காக வேணால் அட்டாக் வெயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ போக்குமனோட இந்த போக்குமன் உண்மையிலேயே அஃபென்சிவ் இல்லை, அதாவது ஃபைட்டிங் இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். இதோட எண்டரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், மொபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. மொபிலிட்டி வந்து லுக் அளவுக்கு இல்லை, பட் பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மூவ் செட் வந்து பயங்கரமான மொபிலிட்டி இருக்குது, ஒரு மூவ் செட் வந்து மொபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸ்கோரிங் சப்போர்ட் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். டேமேஜ் வந்து உண்மையிலேயே நல்லாவே இருக்குது, அது இல்லாமல் இப்போதைக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணுறதுனால பூஸ்டர் டேமேஜே இருக்கும், சொல்லவே வேணாம் கண்டிப்பாக. ஓகேவா, அப்புறம் இதோட பேசிக் அட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் பண்ணி தான் எல்லா போக்குமானும் இருக்கிற மாதிரி தேர்ட் அட்டாக் வந்து டேமேஜ் பூஸ்ட் அட்டாக்காக இருக்கும். ஸோ இது சின்னதாக இருக்கும்போது இதோட பூஸ்ட் அட்டாக் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் பெருசாக வளர்ந்து எவால்வ் ஆனதுக்கப்புறம் வந்து 4வது அட்டாக் வந்து டொய்ஸாக டேமேஜ் பண்ணும். ப்ளஸ் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேசிக் அட்டாக் அப்புறம் அடி மூவ் ஏதாவது போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பூஸ்ட் அட்டாக்காக மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ ரெண்டு இதுலேயுமே எவால்வ் ஆகும்போது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா, இது சின்னதாக இருக்கும், இந்த குட்டி பாப்பா மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சின்ன டாய்லேருந்து ஒரு பெரிய டாய் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட பேசிவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயுமே எபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஃப்ளேம் பாய் ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும்போது ஃப்ளேம் பாய் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போசிட் போக்கிமான வந்து இந்த எபிலிட்டியோட நீங்கள் ஹிட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு சுற்றி வந்து ஒரு ஃப்ளேம் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி காமிக்கும். இது வந்து சுற்றி இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு வட்டம் மாதிரி காமிக்கும். ஸோ அந்த இது டேமேஜ் கொடுக்கும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு இந்த இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூல்டவுன் ட்ரிகர் ஆயிரும். ஸோ திருப்பி நார்மலாக பேசிங்கில் ஒரு குறிப்பிட்ட கூல்டவுனுக்கு அப்புறம் ரீசெட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வீக் ஆர்மர் அப்படிங்கிற பேசிவ். இது வந்து உங்களுக்கு செர்லேஜாக எவால்வ் ஆனதுக்கப்புறமா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட அட்டாக் பேஸில் நீங்கள் டேமேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு இது ட்ரிகர் ஆகும். இது ட்ரிகர் ஆகும்போது உங்களோட பேசிக் அட்டாக் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ப்ளஸ் இதோட எபிலிட்டி வந்து உங்களுக்கு 2 தடவை ஸ்டாக் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப் டு இது 6 டைம்ஸ் கூட 2 தடவை ஸ்டாக் ஆகும், அதுக்கப்புறம் தான் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உண்மையிலேயே குட்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மூவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா லாவா ஃப்ளேம் அப்படின்னு இருக்குது. இது உங்களுக்கு சுற்றி வந்து ஒரு சின்ன ஃபயர் மாதிரி இதாகும், சரிங்களா? இந்த ஃப்ளேம் வந்து சுற்றி இருக்கிறத டேமேஜ் பண்ணும். ஸோ எனிமி இருந்தாங்கன்னா அவங்களையும் டேமேஜ் பண்ணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதோட இதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கக்கூடிய உங்களோட பேசிக் அட்டாக் வந்து கொஞ்சம் டேமேஜ் இன்க்ரீஸாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டேமேஜ் இன்க்ரீஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மூவ் லெவல் 5 உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ ஒன்று வந்து பிட்டர் பிளைட், இன்னொன்று சைக்கோ கட். பிட்டர் பிளைட் மூவ் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் டேமேஜ் ப்ளஸ் இதோட மோஸ்ட் ஆஃப் மூவ்ஸ் எல்லாமே ஏரியா ஆஃப் டேமேஜ் தான். ஓகேங்களா, லாவா ஃப்ளேமும் ஏரியா ஆஃப் டேமேஜ் தான். இந்த பிட்டர் பிளைட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் டேமேஜ் ப்ளஸ் உங்களுக்கு இது ரிகவரி ஆகும். இது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஃபைட் கும்பலாக இருக்காங்களா, இந்த பிட்டர் பிளைட் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மிமிக்குங்கிற ஃபேலிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபேலிங்ஸோட அந்த க்ளோன் அந்த சின்ன சின்ன இதுவே வந்து நிறைய இருக்கனால அதை தட்டும் போது பயங்கரமாக ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதில் வீடியோலேயும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன இதாகல அந்த மாதிரி பயங்கரமாக ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு சைடில் ஸ்லாஷ் மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக்ல வந்து உங்களுக்கு ஹச்பி ரிகவர் ஆகும், அதை பொறுத்து உங்களுக்கு ஹச்பி பேஸில் வந்து உங்களுக்கு ஷீல்டும் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேட் கேமில் இதோட ஹச்பி ரிகவரி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பயங்கர ப்ரோக்கனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் சைக்கோகட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எனிமி மேலே நீங்கள் ஒரு நம்ம அப்சாலோட சைக்கோ கட் மாதிரி தான் ஒரு கட் மாதிரி வைப்பீங்க. இப்படி இந்த கட் மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா எனிமியோட டிஃபென்ஸை ப்ரோக் பண்ணிடும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த டிஃபென்ஸை ப்ரோக் பண்ணி அந்த டிஃபென்ஸை தாண்டி டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மூவ் போட்டதுக்கு அப்புறமா அடிக்கிற பேசிக் அட்டாக்னால இந்த மூவோட கூல்டவுன் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேசிக் அட்டாக்கும் ஒரு செகண்ட் கம்மி ஆகுது அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது லேட் கேமில் வந்து இதோட அந்த டிஃபென்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அந்த டிஃபென்ஸை டிக்ரீஸ் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதாகிற மாதிரி ஏதாவது மேபி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படி ஏதாவது இருக்குமா இருக்கும் ஓகேங்களா. அடுத்த மூவ் செட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூவுக்கு வந்து மொபிலிட்டி கிடையாது, பட் சைக்கோ கட்டுக்கு நல்ல மொபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் மூவ் போட்டதுக்கப்புறம் பேசிக் அட்டாக் நல்லா பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மூவ் வந்து டேக் டவுன். இது வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஹெட் பட் மாதிரி தான், தலையெல்லாம் முட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் உங்களோட பேசிக் அட்டாக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேக் டவுன், அதுக்கப்புறமா நீங்கள் லாவா பிளேம், அதுக்கப்புறம் பேசிக் அட்டாக் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இது ஏழாவது லெவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேண்டம் ஃபோர்ஸ் அப்படிங்க ரெண்டு மூவ் செட் அன்லாக் ஆகும். ஒன்று பேண்டம் ஃபோர்ஸ், இன்னொன்று ஃப்ளைம் சார்ஜ். பேண்டம் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லைக் கொஞ்சம் இன்விசிபிள் ஆகி ஹைட் ஆகும் லைட்டாக, லைட்டாக இன்விசிபிள் ஆகிரும். அது இன்விசிபிள் ஆகிட்டு நீங்கள் வெளியில் எங்கேஜ் ஆகுவீங்க, வெளியில் வருவீங்க, அதாவது மண்ணுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றது மாதிரி தான். இது கைண்ட் ஆஃப் லைக் என்னென்னா ஜெங்கார் யூனிட் மூவ் போட்டு கீழே போயிட்டு வெளியில் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் இதை வெளியில் கீழே போயிட்டு வெளியில் வரும்போது நீங்கள் கரெக்டாக எனிமி மேலே ஹிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இந்த மூவோட கூல்டவுன் வந்து 3 செகண்ட் கிட்ட கம்மியாச்சுது. நான் செக் பண்ணதில் 3 செகண்ட், 9 செகண்ட்லேருந்து 6 செகண்டாக மாறுச்சு ஓகேங்களா. ஸோ இது எனிமியை ஹிட் பண்ணும்போது கூல்டவுன் கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு லைக் எனிமியோட டிஃபென்ஸு ஷீல்டை தாண்டி வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதுதான் நான் சொன்னேன்ல, அது அவங்கள கரெக்டாக எனிமியை ஹிட் பண்ணும்போது கூல்டவுன் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேட் கேமில் இன்னும் அதிகமாக கூல்டவுன் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து ஃப்ளேம் சார்ஜ், இது வந்து 1 செகண்ட் மூவ் தான். இது வந்து டபுள் 2 ஸ்டாக் இருக்கும், 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம், டக்கு டக்குன்னு நம்ம அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுவும் என்னன்னா நீங்க எய்ம் பண்ணி ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளேமோட சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இதை அடிக்கும் போது உங்களுக்கு பேசிக் அட்டாக் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்ச நேரம். ஸோ 2 தடவை நீங்க அந்த மாதிரி ஸ்டாக் போட்டு அடிச்சுக்க முடியும். இது லேட் கேம்ல வந்து இந்த பேசிக் அட்டாக் ஸ்பீடு வந்து இன்னும் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்புறம் இதோட லாஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா யுனைட் மூவ். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெதனன்ட் ரெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த யுனைட் மூவ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஏரியா ஒரு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏரியா காமிக்கும், அந்த டேஷ் மாதிரி தான் இருக்கும். அந்த இங்கேருந்து அதை அப்படி போட்டு அங்கே போகும்போது அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கச்ச 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 கச்சன்னு 2-3 கோடு மாதிரி கோட்டு எழுத்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து நான் இதில் ஆப்போசிட்டில் செக் பண்ணது வந்து நான் ஃபேலிங்ஸ் வச்சு செக் பண்ணேன். ஸோ அதனால் அது பயங்கரமாக தெரியும். நான் இன்னொரு இதுலேயும் செக் பண்ணி என்ன காமிச்சிருக்க பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு இந்த மூவ்ஸ் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவ் போட்டு முடியும் போது எனிமி வந்து அன்ஏபிள் டு ஆக்ட்லாம் இருப்பாங்க, ஸ்டன்னாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ போக்கிமானோட இது பேசிக் கைடு இது தான். எனக்கு நான் நார்மலாக இதில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, மேட்சஸ் எதுவும் கனெக்ட் ஆகலை டெஸ்ட் சர்வரில். நம்ம இதில் வந்து இப்போதைக்கு பை எதுவும் பண்ணலை. ஸோ ஃபியூச்சரில் அதுக்கான வீடியோஸ் வேணால் நான் முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். ஆல்ரவுண்டரில் இருக்கிறதுல இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லுக்காவுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த போக்குமான நிறைய பேருக்கு பிடிக்காதமான வாய்ப்புகள் இருக்கேன். எனக்கு இந்த போக்குமான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம எப்போ இதை பை பண்ணி விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ லைவும் போடுறோம் இங்கே யூடியூப்லேயும் சரி ட்விச்சிலையும் சரி லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும்னாலும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லார், குட் பாய் காய்ஸ், இன்னொரு அற்புதமான வீடியோஸில் பார்க்கலாம், சரிங்களா, பாய், சி யூ, டேக் கேர்.